Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, வரமிளகாய் 8, மல்லி 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த நெல்லிக்காய் 8 துண்டு, பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 2 இதழ், ஜாதிக்காய் சிறிய துண்டு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காயத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், புளி 1 சிறிய துண்டு, தேங்காய் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வத்தல் 8 சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வத்தல் நல்லா வரப்பட்டுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். காய்ந்த நெல்லிக்காய் 8 துண்டு போட்டு இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துருங்க. இப்போ கடுகு 1 டீஸ்பூன், இதையும் நல்லா வறுத்துருங்க. பாருங்கள் கடுகு நல்லா பொரியுது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே மல்லி போட்டுக்கோங்க. பாருங்க மல்லி நல்லா வறுத்த பிறகு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் சேர்ந்து லைட்டாக வறுத்த பிறகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட சோம்பு. இப்போ சீரகம், கசகசா, இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதழ், ஜாதிக்காய், பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருத்த வரமிளகாய், காய்ந்த நெல்லிக்காய் துண்டு, கடுகு, நம்ம ஆற வச்ச இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சு இது வந்து தண்ணி சேர்க்காமல் இப்படி பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி பொடி மாதிரி இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. மட்டன் வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் சுக்கா பண்ணும்போது மட்டன் வந்து நல்லா சாஃப்ட் பீசஸாக இருக்கும். 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு.
இப்போ இத நம்ம திறந்து பாத்துறலாம் நல்ல மையம் வந்துருச்சு இப்போ இத அப்படியே எடுத்து வச்சிரலாம் தனியா இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதல எண்ணெய் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க எண்ணெய் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மணமா இருக்கும் எண்ணெய் நல்ல சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு இப்போ வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்குனது சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கணும் பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வந்துருச்சு இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதுல உள்ள பச்சை வாசனை போகுற வரைக்கும் இத லைட்டா வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதுல உள்ள பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்ட பிறகு அரைச்சு வச்ச பொடியில இருந்து 2 டேபிள்ஸ்பூன் இல்ல 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தீய வந்து கொஞ்சம் சிம்லயே வெச்சுக்கோங்க மசாலா வந்து நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு மசாலா பத்தல காரம் பத்தலன்னா அந்த பொடி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தல அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் பொடி வந்து எக்ஸ்ட்ராவே தான் அரைச்சிருக்கு சவளத்தையும் போட்டுறாதீங்க பார்த்து உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு வாங்க சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பாருங்க தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட கட்டியாக புளிச்சாறு எடுத்து வச்சுக்கோங்க அது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம புளி சேர்த்துருக்குறோம்ல அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது அப்படியே சிம்ல போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கடுத்துரும் கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மல்லியில் தூவி விட்டு லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா ட்ரையாக வந்துருச்சு அப்படியே சாப்பிடணும் போலே இருக்குது இதோடைய மனமே சூப்பராக இருக்கு புளி காரம் அந்த காய்ந்த நெல்லிக்காய் இதெல்லாம் அந்த அரைச்சி போட்ட பேஸ்ட் பொடியே வாசனை தனியாக இருந்தது பாருங்க இப்போ இதை ஒயிட் ரைஸோடு நம்ம சேர்த்து இதை அப்படியே பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து வெள்ளை சாதம் தயிர் சாதம்
ரசம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். வரமிளகாய், நெல்லிக்காய் எல்லாமே சேர்ந்ததுனோடனே ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.